For our meditation this evening, turn your Bibles to Job chapter 5 verses 8 and 9. இன்று நம்முடைய தியானத்திற்கென்று உங்களுடைய வேத புத்தகங்களிலே யோபின் புத்தகம் 5வது அதிகாரம் 8-9 வசனங்களுக்கு உங்களுடைய கவனத்தை திருப்புங்கள். I would seek unto God would I commit my cause, which doeth great things and unsearchable, marvelous things without number. ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். Like to caption the word of God this evening, make known your request unto God. உங்கள் நியாயங்களை தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. For God is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Beloved brothers and sisters in Christ. அருமையான கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரர்களே, I'm sure every one of us sometime or the other waited patiently that someone will hear what we say. எப்பொழுதாவது ஒரு சமயத்திலே நான் சொல்லுகிறதை யாராவது காது கொடுத்து கேட்பார்களா என்கிற ஒரு ஏக்கத்தோடு கூட நாம் இருந்திருக்கத்தான் வேண்டும். Today everyone feels that he or she is let down and there is no one to care for them. இன்றைக்கு எத்தனையோ பேர் கைவிடப்பட்டிருக்கிறேன், யாருமே என்னை கேட்க இல்லையே என்கிற ஒரு சூழலிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். Because of that lonely thought which comes into the minds of people, it has dragged them to so many sinful works. இந்த தனிமையின் எண்ணமானது அநேகருடைய உள்ளத்தை வாட்டுகிறபடியினாலே இது அவர்களை பாவங்களுக்குள்ளாக உந்தி தள்ளுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. Is there anyone who can patiently hear what I have to express? நான் சொல்ல இருக்கிற காரியத்தை பொறுமையோடு கூட கேட்க யாராவது இருக்கிறார்களா? Is there anyone who would show love and concern to what I speak? நான் பேசுகிற காரியத்துக்கு கரிசனையோடு கூட காது கொடுத்து கேட்கக்கூடிய யாராவது இருப்பார்களா? Perhaps when you look into this world, there may not be many people. ஒருவேளை இந்த உலகத்திலே நீங்கள் தேடி அலைந்தாலும் அவ்விதமான மக்கள் அநேகர் இருக்க முடியாது. There may be some who will be able to hear. ஒரு சிலர் கேட்கலாம். But everyone cannot be bringing solution for your problems. ஆனால் எல்லாருமே உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுத்து கொண்டிருக்க முடியாது. Friends, நண்பர்களே, man has his limitations. மனிதனுக்கு தன்னுடைய அளவுகள் இருக்கிறது. But we have a person without limitations. ஆனால் அளவில்லாத அளவுக்கு ஒருவர் நமக்கு உண்டு. Who is able to patiently hear whatever we say. என்னத்தையெல்லாம் நாம் சொல்கிறோமோ பொறுமையாய் அதை கேட்க அவருக்கு மனம் உண்டு. We have a person who is able to tolerate whatever we speak in our hastiness. நம்முடைய விரக்தியில வேகத்தில் என்னத்தை எல்லாம் பேசுகிறோமோ அவைகளை எல்லாம் பொறுமையோடு கூட கேட்க ஒருவர் நமக்கு உண்டு. My dear brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே. It's none other than our Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் இல்லை அந்த நபர். Perhaps you have been pinning your faith on human beings whereby today you have lost hopes in life. ஒருவேளை உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் மனுஷர்களிலே நீங்கள் வைத்து உங்களுடைய வாழ்க்கையே அவர்களை சார்ந்து நடத்தி கொண்டு வந்திருக்கலாம். And that is why today you are in tears. ஆகவேதான் இன்றைக்கு நீங்கள் கண்ணீரிலே காணப்படுகிறீர்கள். Your expectations have not been fulfilled. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறாமல் தவிக்கிறீர்கள். Turn your heart to Jesus. உங்களுடைய உள்ளத்தை இயேசுவுக்கு நேராய் திருப்புங்கள். It's easy to say
But can you practice that in your life? சொல்லுவதற்கு சுலபம் தான், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே இதை நீங்கள் கடைபிடிக்க முடியுமா? Here the word wants to remind us today. வார்த்தை இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்ட வருகிறது. Let us take our request. Let us make known our request unto God and God alone. நம்முடைய நியாயத்தை, நம்முடைய விண்ணப்பத்தை தேவனுக்கு, தேவன் ஒருவருக்கு மட்டுமே நாம் தெரியப்படுத்துவோமாக. Let us take it in prayer before God. தேவனுக்கு முன்பாக அந்த விண்ணப்பத்தை ஜெபத்திலே கொண்டு போவோமாக. He will hear and he will answer. அவர் கேட்பார், அவர் பதிலளிக்கவும் செய்வார். He knows when to answer you. எப்பொழுது உனக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். He never delays in answering. அவர் பதிலளிப்பதிலே தாமதப்படுவதே கிடையாது. But he is never late in answering. ஆனால் பதிலளிப்பதிலே அவர் தாமதிக்கிற ஒரு தேவனே கிடையாது. He answers you in the right time. ஏற்ற வேளையிலே அவர் பதிலளிக்கிறார். And that will be refreshing for your soul. அது உங்களுடைய ஆத்துமாவுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுகிறதாய் இருக்கும். Find out what God wants to teach you through situations in life. வாழ்க்கையின் சூழ்நிலைகள் வழியாக தேவன் என்னத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் கண்டு உணருங்கள். God takes his children through a school of experiences. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு அனுபவங்களின் பாடசாலையின் வழியாய் நடத்தி செல்கிறார். So that you know the power of God in reality. தேவனுடைய வல்லமையில் நிஜத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அப்படி செய்கிறார். That you know that he is a living God. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறதை நீங்கள் உணரும்படியாகவும். And that he loves you with an everlasting love. அநாதி சிநேகத்தினாலே உங்களை நேசிக்கிறார் என்பதை உணரும்படியாகவும் அப்படி செய்கிறார். Today what is your request? இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பம் என்ன? Why don't you bring it before the throne of grace? ஏன் கிருபையின் சிம்மாசனத்துக்கு முன்பாக அதை கொண்டு வரக்கூடாது? Enough of running after man. மனுஷனுக்கு பின்பாக ஓடினது போதும். Enough after running after situations. சூழ்நிலைகளின் பின்பாக ஓடினது போதும். Enough running after wealth of this world. உலகத்தினுடைய ஆஸ்திகளை தேடி ஓடினது போதும். Make a roundabout turn and come to God. அப்படியே திரும்பி தேவனை அண்டி சேர முற்படுங்கள். In your situations, what is it that God wants to teach you? தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் தான் என்ன? Many a times we don't understand the lesson which God wants to teach us. தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க கூடிய அந்த பாடம் என்ன என்பதை நாம் கண்டறிவதே கிடையாது. Many are the afflictions of the righteous. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். But God delivers them from everything. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் அவனை விடுவிக்கிறார். The psalmist says, it is good that I have been afflicted. நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். Because the outcome of that is, I have learnt thy statutes. அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், அவருடைய கற்பனைகளை நான் கற்றுக்கொண்டேன். What are the blessed experiences which God wants to convey through the sufferings and trials that you have gone through in life? வாழ்க்கையில் நீ கடந்து போய் வந்த பிரச்சனைகள், உபத்திரவங்கள் வழியாக என்ன விதமான பாடங்களை தேவன் உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? We are only looking at the tribulation and suffering, but we do not want to look at what lesson or what is the cream of blessing that God wants to convey to you. அந்த உபத்திரவத்தையும் கஷ்டத்தையுமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே ஒழிய, இவைகளின் வழியாக தேவன் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் உணர முற்படுகிறதே இல்லை. Today, understand what is it that God wants to teach us. இன்றைக்கு தேவன் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்க முற்பட வேண்டும். What does he wants you to learn from the situation that you are going through in life? வாழ்க்கையில் நீ கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த வியாகுலத்தின் வழியாக என்னத்தை உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்க துணிய வேண்டும். How is he trying to reveal himself to you? எப்படியாக தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார்? Look at the way that God wants to deal in your life. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செயல்பட விரும்புகிற அந்த விதத்தை பாருங்கள். What is your request? உங்களுடைய விண்ணப்பம் என்ன? Make known your request unto God. உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Go to the throne of grace. கிருபையின் சிம்மாசன தண்டையிலே போய் நில்லுங்கள். Say, Lord, I come before thee. உம்மண்டை நான் வருகிறேன். I empty myself before you. உமக்கு முன்பாக என்னையே நான் வெறுமையாக்குகிறேன். Lord, fill me and anoint me with thy spirit. உம்முடைய ஆவியானவராலே நிரப்பி அருளும். First and foremost,
முதலாவது மிகவும் முக்கியமானது, our soul must be right with God. நம்முடைய ஆத்துமா தேவனோடு கூட சரியாக ஒப்புரவாக இருக்க வேண்டும். The Bible says, வேதம் சொல்கிறது, for what shall it profit a man if he shall gain the whole world and lose his soul? ஒருவன் உலகம் முழுவதுமாய் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? As his soul prospers, so shall he prosper in health. நீ உன்னுடைய ஆத்மா செழித்து வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். Today your soul must flourish. இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா செழித்து வாழ வேண்டும். And that can be only by the word. அது வார்த்தையின் மூலமாக மாத்திரமே உண்டாகும். From the word which proceeds from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலே. Not from the words which come from man's mouth. மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளினாலே அல்ல. That's what the Bible says. அதுதான் வேதம் சொல்கிறது. Man shall not live by bread alone, but by every word which proceeds from the mouth of God. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்கிறது. The word which comes from the mouth of God is the word of revelation. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையானது அது வெளிப்பாடின் வார்த்தை. And that is living waters. அது ஜீவ நதிகள். And then you become a watered garden. அப்பொழுது நீங்கள் நீர் பாய்ச்சப்பட்ட ஒரு தோட்டமாய் மாறுகிறீர்கள். And you bring forth fruit for the glory of God. நீங்கள் தேவனுடைய மகிமைக்கென்று சொல்லி கனிகளை கொண்டு வருகிறீர்கள். So my dear friends, ஆகவே என் அருமையான நண்பரே, we live in the days when you need to feed upon the word of God. தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் புசிக்க வேண்டிய நாட்களிலே வாழ்கிறீர்கள். And when you feed upon the word of God, வார்த்தையிலே நீங்கள் புசித்து வாழும் பொழுது, that is hearing from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து கேட்டு வாழும் பொழுது, the word of God is not personal interpretation of a man. தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வியாக்கியானம் அல்ல. But hearing from God. தேவனிடத்திலிருந்து கேட்பது. How can you hear? எப்படி கேட்க முடியும்? How can you know the mind of God? எப்படி தேவனுடைய சிந்தையை அறிய முடியும்? And according to the word. அந்த வார்த்தையின் பிரகாரமாய். It is the Holy Spirit who will lead you into all truth. பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியத்துக்குள்ளாகவும் உங்களை நடத்துகிறார். So the anointing of the Holy Spirit is needed. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமானது அவசியம். Anointing of the Holy Spirit is not emotional. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமானது உணர்ச்சி வசப்படுகிற ஒரு அனுபவம் அல்ல. The first sign to know that you are anointed by the Holy Spirit is when you bear the fruits of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்பதை நீங்கள் உணர்வதற்கு ஏதுவான முதல் அடையாளமானது கனிகள் கொடுக்கிறீர்களா என்பதை பார்க்க வேண்டும். First you should have the fruits of the Spirit. முதலாவது ஆவியின் கனிகள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். Today people are ignorant to the fruit of the Spirit. இன்றைக்கு ஆவியின் கனிகளை குறித்து அநேகர் அறிவில்லாமல் இருக்கிறார்கள். People think anointed by the Holy Spirit. அபிஷேகம் பெற்றவனா? Oh, I've got the fullness of anointing. அபிஷேகத்தின் நிறைவை பெற்றிருக்கிறேன். That means I must prophesy. அப்படி என்று சொன்னால் நான் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். I must heal people. ஜனங்களை சுகப்படுத்த வேண்டும். My dear friends, நண்பர்களே, we look in from our own angle. நம்முடைய கோணத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். But what is God's interpretation for his word? ஆனால் அவருடைய வார்த்தையிலிருந்து தேவன் சொல்கிற வியாக்கியானம் என்ன? Saul who went searching after the ass. Saul தன்னுடைய கழுதைகளுக்காக தேடி போகிறான். After the visitation of the prophet, தீர்க்கதரிசியை சந்தித்த பிறகு, and when God chose him as a king, அங்கே ஒரு ராஜாவாய் தேவன் அவனை தேர்ந்தெடுத்த பிறகு, what happened? என்ன நடந்தது? God gave Saul another heart. சவுலுக்கு தேவன் வேறு இருதயத்தை கொடுத்தார். That is born again believer, sir. அதுதான் ஒரு விசுவாசியில இருக்க வேண்டும் ஐயா. Your heart must be changed. உன்னுடைய இருதயமானது மாற்றப்பட வேண்டும். And when you have a changed heart, உன் இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் பொழுது, then you will have a heart to trust God. அப்பொழுது தேவனை சார்ந்திருக்கும்படியான ஒரு உள்ளம் உனக்கு உண்டாகும். When God told Moses, send the heads of the tribe to go and see the promised land, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை வேவுவார்த்து வரும்படியாக கோத்திர தலைவர்களை எல்லாம் மோசே அனுப்பின பொழுது, they went to view the land. அந்த தேசத்தை பார்த்து வரும்படியாய் போனார்கள். They go and see the land and they come back. தேசத்தை போய் பார்த்து விட்டு திரும்ப வருகிறார்கள். They say truly it's a land flowing with milk and honey. அவர் சொல்றார், மெய்யாகவே இது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான்.
But the enemies are like a huge giants. சத்துருக்கள் அங்கே ராட்சதர்களாய் இருக்கிறார்கள். We are like grasshoppers. நாங்களோ அவருடைய பார்வையிலே வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம். So what happened? என்ன நடந்தது? They depended upon their strength. அவர்கள் அவருடைய சுயபலத்திலே சார்ந்திருந்தார்கள். They could not believe that God was able to give it to them. தேவன் அவர்களுக்கு அதை கொடுக்க வல்லவர் என்கிறதை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. What God promises, God will give it. தேவன் என்னத்தை வாக்கு செய்கிறாரோ அதை கொடுத்தே தீர்வார். The obstacle can be as great as a mountain. ஒருவேளை அது ஒரு மலை போன்ற பெரிதான ஒன்றாக இருக்கலாம் அந்த தடை. But when God has promised, தேவன் வாக்கு செய்திருப்பாரே ஆனால், that is your possession. அது உங்களுடைய சொந்தமான பொருள். That is your possession. அது உங்களுடைய சுதந்திரம். But you are not having that faith to go and possess it. ஆனால் அதை போய் ஆக்கிரமித்துக் கொள்ளும்படியான விசுவாசம் நமக்கு இல்லாமல் போகிறது. But there were two people. ரெண்டு பேர் இருந்தார்கள். Joshua and Caleb. யோசுவாவும் காலேபும். Bible says, வேதம் சொல்கிறது, Caleb had a different spirit. காலேபுக்கு வித்தியாசமான ஒரு மனம் இருந்தது. What was the different spirit? அது வித்தியாசமான ஆவி என்ன? He was able to believe God. அவன் தேவனை விசுவாசிக்க முடிந்தது. He was able to believe that God was able to give that land. அந்த தேசத்தை தேவனால் கொடுக்க முடியும் என்று அவன் விசுவாசிக்க முடிந்தது. Yes, my dear friend. ஆம் என் அருமையான நண்பரே. Simply saying you are born again believer is nothing to take you to heaven. மறுபடியும் பிறந்த விசுவாசி என்று சொல்லிக் கொள்வதனாலே பரலோகத்துக்கு போய் சேருவது பெரிய காரியம் அல்ல. No, my dear friend. இல்லை என் நண்பரே. You have to be very careful. மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். You need to have a heart of flesh. நீ மாம்ச இதயத்தோடு கூட இருக்க வேண்டும். You need to have another spirit. ஆவியின் இருதயம் உனக்கு இருக்க வேண்டும். You need to have another anointing. மற்றொரு அபிஷேகம் உனக்கு இருக்க வேண்டும். Where you are able to trust and believe in God. கர்த்தரை நீ சார்ந்து விசுவாசிக்கும் ஒரு மனம். It is not peripheral experience but depth. Go deep and have a fellowship with the word. வெளியரங்கமான ஒரு அனுபவம் அல்ல, உள்ளார்ந்த ஒரு அனுபவம் அது. Today we do not want to follow what God tasks us to do. இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிற காரியத்தை கடைபிடிக்க நமக்கு மனம் இல்லாமல் இருப்போம். If God calls you, God will lead you till the end. தேவன் உன்னை அழைப்பார் என்று சொன்னால் கடைசி மட்டுமாய் உன்னை காக்க வல்லவர் அவர். Stand firm in the call of God. உறுதியாய் அவருடைய அழைப்பிலே நிலைத்திருங்கள். Stand in your election for which God has chosen you. தேவன் உன்னை எனத்துக்காக தெரிந்தெடுத்தாரோ அதிலே உறுதியாய் நிலைத்து நில். Following Jesus is step by step. இயேசுவை பின்பற்றுகிறது அடி அடியாய் கடந்து போவுகிற ஒரு அனுபவம். The more you humble yourself, the greater God will exalt you. எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தாழ்த்துகிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். Why do you want to be deceived? You're placing your trust on others. மற்றவர்கள் மீது உங்களுடைய நம்பிக்கை வைத்து ஏன் ஏமாந்து போக விரும்புகிறீர்கள்? Turn your eyes upon Jesus. உங்கள் பார்வையை இயேசுவின் மீது திருப்புங்கள். He is having a blessing for you. உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். Yes, make known your request unto God. உங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். Bring it before him with thanksgiving. நன்றியறுதலோடு கூட அவருக்கு முன்பாக அதை கொண்டு வாருங்கள். There is going to be an answer. ஒரு பதில் நிச்சயமாய் இருக்க போகிறது. Not by might, not by power, but by my spirit saith the Lord of hosts. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே இது ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Make known your request unto God. உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். Beloved brothers and sisters in Christ. அருமையான சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, there is an answer. ஒரு பதில் இருக்கிறது. The spirit of God is over here. தேவ ஆவியானவர் இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். The Holy Spirit is having everyone under control. பரிசுத்த ஆவியானவர் அத்தனை பேரையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். Let me tell you as a servant of God. தேவ ஆவியானவருடைய ஒரு ஊழியக்காரனாய் நான் சொல்கிறேன். Tonight God releases his power upon you. இன்றைக்கு தேவன் அவருடைய வல்லமையை உங்கள் மீது அவிழ்க்கிறார். He wants to set you free. உங்களை விடுவிக்க விரும்புகிறார். He wants to set you free. உங்களை விடுவிக்க விரும்புகிறார். Every captivity which is challenging you. உனக்கு சவாலாய் நின்று கொண்டிருக்கிற எல்லா அடிமைத்தனமும் the Lord is going to break it. தேவன் அதை உடைத்தெறிய விரும்புகிறார். He is going to refresh your soul. உன் ஆத்துமாவை புதுப்பிக்க போகிறார். I am here to tell you what he says. அவர் சொல்லுகிறதை நான் சொல்ல முற்படுகிறேன். To God be the glory. தேவனே இதற்கு ஆதாரம். May the Holy Spirit take every situation under his divine control. பரிசுத்த ஆவியானவர் எல்லா சூழ்நிலைகளையும் அவருடைய பிடியின் கீழாக கொண்டு வருவாராக. I may not know you. நான் உங்களை அறியாமல் இருக்கலாம். But there is one over here who knows you. உங்களை அறிந்திருக்கிற ஒருவர் இங்கே இருக்கிறார். And that is the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தாமே. The Holy Spirit is over here. பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். Thank you Jesus. நன்றி இயேசுவே. Glorious Jesus. மகிமையின் தேவனே.
Thank you, Lord. நன்றி இயேசுவே. Yes, the angel of the Lord is over here. தேவ ஆவியானவர் தேவனுடைய தூதனானவர் இங்கே இருக்கிறார். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. He is taking every situation under his divine control. ஒவ்வொரு சூழலையும் அவருடைய மகத்தான ஆளுகைக் கீழாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். To God be the glory. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். To God be the glory. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Thank you, Jesus. நன்றி இயேசு. That brother over there. அங்கே இருக்கிற ஒரு சகோதரர். Brother, can you see me? That fair brother. The Spirit of the Lord tells me tonight he is releasing his power on you. இன்று ராத்திரி தம்முடைய வல்லமை தேவன் உங்கள் மீது அவிழ்த்து கொண்டிருக்கிறார் என்று ஆவியானவர் சொல்கிறார். Well, I do not know you, but the Spirit of the Lord tells me. நான் உங்களை அறியவில்லை, ஆனால் ஆவியானவர் எனக்கு சொல்கிறார். I'm not able to see your face also properly. உங்களுடைய முகத்தை கூட நான் சரியாக பார்க்க முடியவில்லை. But tonight the Spirit of God is releasing his power on you. இன்று ராத்திரி தேவ ஆவியானவர் உங்கள் மீது அவருடைய வல்லமையை அவிழ்க்கிறார். You have come through a narrow path. நீங்கள் குறுகலான பாதையின் வழியாய் கடந்து வந்தவர். You're a person who keeps matters within your heart. You don't tell it to others. நீங்கள் अनेक காரியங்களை உங்களுடைய மனதிலேயே வைத்துக்கொண்டு अनेகரோடு பகிர்ந்து கொள்வதே இல்லை. You have gone through much of testing period in life. வாழ்க்கையில் अनेक சோதனைகளின் வழியாக நீங்கள் கடந்து போனவர்கள். What you have sown with tears, you're going to reap with joy. என்னத்தை கண்ணீரில் நீங்கள் விதைத்தீர்களோ அதை நீங்கள் கம்பீரமாய் அறுப்பீர்கள். The Spirit of the Lord says the best is yet to come in your life. ஆவியானவர் சொல்கிறார், சிறந்தது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் வரவிருக்கிறது. And a healing power is released on your body. உங்களுடைய சரீரத்திலே சுகமாக்கும் வல்லமை அவிழ்க்கப்படுகிறது. God bless you, brother. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. You come here tonight for a touch from God. தேவனிடத்திலிருந்து ஒரு தொடுதலுக்காக இன்று ராத்திரி இங்கே வந்தீர்கள். Am I right, brother? சரிதானா? I do not know anything about you. What the Spirit of God tells me, I have told you. உங்களை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் ஆவியானவர் இந்த காரியத்தை எனக்கு சொல்கிறார். Please be seated. தயவு செய்து அமர்ந்திருங்கள். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Edwin. 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 Who is that Edwin in the crowd? யார் அந்த Edwin? கூட்டத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற Edwin யார்? Your name is coming often before my eyes. அடிக்கடியாக உங்களுடைய பெயர் எனக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது. The Spirit of God says, தேவ ஆவியானவர் சொல்கிறார், You are never forgotten by him. அவராலே நீங்கள் ஒருபோதும் மறந்து போகப்பட்டவர் அல்ல. Certain situations in your life makes you feel that you have been forgotten by him. சில சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உங்களை மறந்து போனார் என்று சிந்திக்க தூண்டுகிறது. Life has been a challenge for you. வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சவாலாகவே இருந்து வந்து கொண்டிருக்கிறது. And you are saying, when will I get breathing time? எப்பொழுதுதான் நான் மூச்சு விட முடியும் என்று சொல்லி ஏங்குகிறீர்கள். That is, I can be relaxed. நான் சற்று இளைப்பாறும் காலம்தான் எப்பொழுது என்று ஏங்குகிறீர்கள். Tonight the Lord visits you, Edwin. இன்றைக்கு ராத்திரி Edwin ஆவியானவர் உங்களை சந்திக்கிறார். Your faith is honored by God. தேவன் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். Oh, with the same expectation, Sister Beulah, you are here. சகோதரி பியூலா, இதே விதமான ஒரு எதிர்பார்ப்போடு கூட இங்கே இருக்கிறீர்கள். You want a sign from God. தேவனிடத்திலிருந்து ஒரு அடையாளம் உங்களுக்கு வேண்டும் என்று இருக்கிறீர்கள். The Lord visits you right now. இப்பொழுது தேவன் உங்களை சந்திக்கிறார். He will confirm his call in your life through signs and wonders. அடையாளங்கள் மூலமாக இன்றைக்கு தேவன் அவருடைய அழைப்பை உங்களுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்துவார். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Make known your request unto God. விண்ணப்பங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். Look at the life of Hannah. அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். My dear friend. நண்பர்களே. Bible says. வேதம் சொல்கிறது. The Lord had shut her womb. தேவன் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்து வைத்திருந்தார். It was not human being. இது மனிதனுடைய செயல் அல்ல. It was not medical science. இது மருத்துவத்தினால் செயல் அல்ல. But there was a divine plan. ஆனால் ஒரு தெய்வீக திட்டம் இருந்தது. There was an eternal plan of the eternal God. ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சர்வ வல்லமையுள்ள திட்டம் இருந்தது. And it was his eternal plan to give a great blessing for this Hannah. ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை இந்த அன்னாளுக்கு கொடுப்பது அவருடைய தெய்வீக திட்டமாய் இருந்தது. He wanted to reward his faithful. இந்த விசுவாசமுள்ளவளை கனப்படுத்த அவர் விருப்பம் கொண்டார். He wanted to honor faithful Hannah. விசுவாசமுள்ள அன்னாளை
கனப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார். Her womb has been shut. அவருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. She knows that the Lord has shut her womb. அவருடைய கர்ப்பத்தை தேவன் அடைத்திருக்கிறார் என்று அவளுக்கு தெரியும். But yet she did not fail in seeking God. ஆனாலும் தேவனை தேடுவதை அவள் விடவே இல்லை. Her love for God was not a conditional one. அவள் தேவன் பேர்ல வைத்திருந்த ஒரு பற்றுதலானது நிபந்தனையற்றதா இருந்தது. Whether she had a child or not, பிள்ளை இருக்கிறதோ இல்லையோ, she went up to the temple of God every year. ஒவ்வொரு ஆண்டும் தேவாலயத்துக்கு கடந்து போனாள். Why? Yen. She had a great love for God. தேவனுக்கு ஒரு பெரிதான ஒரு நேசம் கொண்டவள். That was deep calling unto the deep. ஆழமானது ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சூழ்நிலை. Deep down in her heart. தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலே she loved God. தேவனை நேசித்தாள். How did she go to the temple of God? எப்படி தேவனுடைய ஆலயத்துக்கு அவள் போனாள்? Not with comforts. ஒரு சுகபோகமான சூழ்நிலையோடு அல்ல. Mental tormentations. மன கிளேசத்தோடு கூட அவள் வேதனையோடு கூட போகிறாள். Agony. நிந்தை. Criticism from the own family. குடும்பத்தின் அங்கத்தினர்களாலே நிந்திக்கப்பட்டவள். She is not going with liberty to worship God. சுயாதீனமாய் போய் தேவனை அவள் தொழுது கொள்ள முடியவில்லை. She is going along with all the challenges in life. வாழ்க்கையின் எல்லா சவால்களோடும் கூட தேவனை ஆராதிக்க போகிறாள். Perhaps compelling situations around her would have said, come on, enough of you loving God. ஒருவேளை அவளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் அழுத்தங்களும் அவளை பார்த்து சொல்லி இருக்கும், போதும், நீ தேவனை நேசித்தது உனக்கு போதும். What did you receive? தேவனிடத்திலிருந்து என்னத்தை பெற்றுக் கொண்டாய்? You have been always going to the temple. எப்பொழுதுமே நீ தேவாலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறாயே. My dear friend, என் கருமையான நண்பர்களே, her sorrowful spirit she poured before God. ஒரு துக்கமான உள்ளத்தை தேவன் பேரிலே ஊற்றினாள். Yes. ஆமாம். The place of worship is a place where you empty yourself before God. ஆராதனையின் ஸ்தலமானது உங்களுடைய உள்ளத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றும் ஒரு இடம். And she wept before God. தேவனுக்கு முன்பாக அவள் கசந்து அழுகிறாள். She poured her bitter soul before God. தன்னுடைய கசப்பான உள்ளத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றி விடுகிறாள். Jesus Christ in the garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு, his soul was sorrowful unto death. மரணத்துக்கு ஏதுவாக அவருடைய உள்ளம் துக்கித்தது. And he looked to the Father. பிதாவை நோக்கி பார்த்தார். Father, if it is thy will, remove this cup from me. Nevertheless, not my will, let thy will be done. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும். ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் ஆக கடவுது என்று சொன்னார். That is the prayer of a real child of God. உண்மையான தேவ பிள்ளையினுடைய ஜெபம் இவ்விதமாக தான் இருக்க வேண்டும். Let your will be done. உம்முடைய சித்தம் ஆக கடவுது ஆண்டவரே. Here was this Hannah amidst mental agony and tormentation seeking God's presence. மனசஞ்சலத்தின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனுடைய சமூகத்தை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரியாய் அன்னால் காணப்படுகிறாள். There was no affection or love from companion. யாருமே அவளுக்கு அன்பை காட்டவோ செலுத்தவோ ஒருவருமே இல்லை. People were around her. ஜனங்கள் அவரை சுற்றி இருந்தார்கள். But yet, ஆனாலும், no one was there to understand. இவளை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை. Is that your life today? இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா? You may have many people around you. உங்களை சுற்றிலும் அநேகர் ஒருவேளை இருக்கலாம். They may laugh, they may be joyful around you. ஒருவேளை உங்களை சுற்றிலும் அவர்கள் சிரித்துக்கொண்டு மகிழ்ச்சியாய் அவர்கள் நேரத்தை உங்களை சுற்றிலும் கடித்துக் கொண்டிருப்பார்கள். But they may not know your burden. ஆனால் உங்களுடைய பாரத்தை அவர்கள் அறியாமலே இருக்கலாம். You may be suffering your burden alone. ஒருவேளை உங்களுடைய வியாகுலத்தின் வழியாக நீங்கள் தனியே கடந்து போய் கொண்டிருக்கலாம். You may be going through your path alone. உங்களுடைய பாதையில் நீங்கள் ஒருவேளை தனித்து போய் கொண்டிருக்கலாம். No one is able to understand me in this world. ஒருவேளை
யாருமே என்னை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்கிறதா உங்களுடைய குரல். That was for Hannah. இதுதான் அன்னாளுடைய சூழ்நிலை. Her husband thought he could comfort her. புருஷனானவன் நினைத்தான், ஒருவேளை நான் இவளை தேற்ற முடியும். But no one could comfort her. யாருமே இவளை தேற்ற முடியவில்லை. Is that your life today, friend? இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா நண்பர்களே? Are you broken in heart? ஒருவேளை உங்களுடைய உள்ளத்திலே குமுறி கொண்டிருக்கிறீர்களா? There is no one. யாருமே இல்லை. Who can fulfill the desire of my heart? என் உள்ளத்தின் வாஞ்சையை யார் நிவர்த்தி செய்ய முடியும்? Your own family people would have forsaken you. நீ சொந்த குடும்பத்தின் மக்களே உங்களை விட்டு விலகி இருக்கலாம். God is with you. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லாமல், ஒருவேளை உங்களுடைய பாதையில் நீங்கள் தன்னும் தன்னுமையாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ஊழியக்காரனாக தன்னும் தன்னுமையாக கடந்து சென்று கொண்டிருக்கலாம். சகோதரனே சகோதரியே, மனிதர் கைவிட்டாலும் தேவன் உன்னை கைவிடார். Jesus is calling you. இயேசு உங்களை அழைக்கிறார். The tears of Hannah, அன்னாளுடைய கண்ணீர், came before God. தேவனுக்கு முன்பாக வந்து சேர்ந்தது. She made a vow before God. தேவனுக்கு முன்பாக வாக்கு செய்தார். If I would have a man child, நான் ஒரு பிள்ளை பெற்றெடுப்பேனே ஆனால், I will give him for you. உமக்கே நான் கொடுப்பேன். ஒப்பந்தம் செய்தார். God heard that vow. அந்த ஒரு ஒப்பந்தத்தை கர்த்தர் கேட்டார். God heard that vow. ஒரு ஒப்பந்தத்தை கர்த்தர் கேட்டார். She did not want to idolize what God was going to give it to her. தேவன் தனக்கு கொடுக்க போகிற ஒரு காரியத்தை அவள் விக்கிரகப்படுத்த விரும்பவில்லை. That which was precious to her, when she say, Lord, it is for you, God heard her prayer. தனக்கு விலையேற பெற்றதாய் அவள் எண்ணின அந்த காரியத்தை, ஆண்டவரே அது உமக்கே கொடுக்கிறேன் என்று சொன்ன பொழுது கர்த்தர் அதை அவளுக்கு கொடுத்தார். The day when she prayed and said, you know, that was most precious for her. A child was precious for her. ஏங்கி ஜெபித்துக் கொண்டிருந்த அந்த பிள்ளை அவளுக்கு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். So the day when she said, Lord, that child will be for you. எந்த நாளிலே ஆண்டவரே இந்த பிள்ளை உமக்கே சொந்தம் என்று சொன்னாலோ, God heard the prayer. ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். She did not fool God. தேவனை அவள் ஏமாற்றவில்லை. She was careful in her promise. தன்னுடைய வாக்கிலே அவள் உத்தமமாய் நிலைத்திருந்தாள். She kept up her promise. தன்னுடைய உத்தமத்தை காத்துக்கொண்டாள். My dear friend, நண்பர்களே, the word of the Lord came. தேவனுடைய வார்த்தை வந்தது. And she went happy. அவள் சந்தோஷமாய் கடந்து போனாள். Her countenance was never more sad. இனி அவளுடைய முகநாடி சோகமாய் போகவே இல்லை.
Let me conclude here. இங்கே நான் சொல்லி முடிக்கிறேன். My dear friends, நண்பர்களே, whatsoever you think precious in your life, உடைய வாழ்க்கையில் விலையேறப்பெற்றதாய் நீ எண்ணிக்கொள்கிற எந்த ஒரு பொருளும், when you say, Lord, it is yours, ஆண்டவரே, இது உமக்கு சொந்தம் என்று சொல்லும் பொழுது, My dear friend, நண்பர்களே, you're going to have a double portion of blessing. இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறத்தான் போகிறீர்கள். Make known your request unto God right now. இந்த உங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தருக்கு முன்பாக இப்பொழுதே தெரியப்படுத்துங்கள். Hannah made the request before God. அன்னாள் அந்த விருப்பத்தை தேவனுக்கு முன்பாக தெரியப்படுத்தினாள். She poured out her heart before God. தன்னுடைய உள்ளத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றினாள். The answer came. பதில் வந்தது. Her countenance was never more sad. தன்னுடைய முகநாடி சோர்ந்து போகவே இல்லை. So also, அப்படியே now, இப்பொழுதும், the Lord wants to remind you, கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார், the covenant that you make with him now, இப்பொழுது நீ அவரோடு கூட செய்து கொள்கிற ஒப்பந்தம், your countenance will never more be sad, உன்னுடைய முகநாடி இனி சோர்ந்து போகிறதே இல்லை, whatever it is precious, விலையேறப்பெற்ற எந்த பொருளும், when you said, Lord, this is for you, ஆண்டவரே, இது உமக்கு சொந்தம் என்று சொல்லும் பொழுது, you're going to find a new blessing. ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற போகிறீர்கள். Are you prepared for that? ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Let us pray. நாம் ஜெபிப்போம். Are you sick in your body? உடைய சரீரத்திலே வியாதிப்பட்டிருக்கிறீர்களா? Or have you brought a prayer request for someone who is sick? அல்லது வியாதிப்பட்டிருக்கிற ஒருவருக்காக ஒரு ஜெப விண்ணப்பத்தோடு கூட வந்திருக்கிறீர்களா? God is going to answer you. தேவன் உங்களுக்கு பதிலளிக்க போகிறார். Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Lord. நன்றி இயேசுவே. Look at the cross of Calvary. கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள். Make known your request unto God. உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். Let us pray. ஜெபிப்போம். Place your right hand on the sick part of your body. சரீரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற பகுதியில் உங்களுடைய கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். And believe God for a miracle. ஒரு அற்புதத்துக்காக தேவனை விசுவாசியுங்கள். Remember Jesus said, by my stripes you are healed. என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் என்று இயேசு சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். The healer is the Lord Jesus Christ. சுகப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. And you are on the receiving end. நீங்களோ பெற்றுக்கொள்கிற பகுதியில் இருக்கிறீர்கள். Loving heavenly Father. அன்பின் பரலோக பிதாவே. The creator of heaven and earth and sea and all things that are therein. வானத்தையும் பூமியையும் சமஸ்தத்தையும் அதிலுள்ள யாவையும் படைத்தாளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனே. I have told your children what you asked me to say. நீர் என்னத்தை சொல்ல சொன்னீரோ அதை மாத்திரம் உம்முடைய பிள்ளைகளிடத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். And now I pray Lord that you will confirm the word of your servant. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை உம்முடைய தாசன் மூலமாக நீர் அடையாளங்கள் மூலமாக நிரூபிப்பீராக. Lord stretch forth your healing hand. உம்முடைய சுகமாக்குற வல்லமையை இப்பொழுதே நீட்டுவீராக. And may the blood from your wounds enter into the body of every individual. உம்முடைய தடுப்புகளிலிருந்து புறப்பட்டு வருகிற இரத்தமானது ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளாகும் இப்பொழுது இறங்குவதாக. And let every sick body be healed. ஒவ்வொரு வியாதிப்பட்டிருக்கிற சரீரமும் சுகம் அடைவதாக. Healed. 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 சுகம் அடைவதாக. Healed in the name of Jesus. சுகம் அடைவதாக இயேசுவின் நாமத்தில். Let every demon come out in the name of Jesus. ஒவ்வொரு பிசாசும் இயேசுவின் அதிகாரம் உள்ள வெளியே ஒருவேளை மருத்துவமனையில் வியாதிப்பட்டிருக்கிற ஒருவருக்காக இவர்கள் ஜெப விண்ணப்பத்தோடு கூட வந்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுதே ஒரு அதிசயத்தை செய்வீராக. Meet the financial needs of your children. இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளுடைய பொருளாதார தேவைகளை சந்தித்தடுவீராக. Let broken homes be united. உடைக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் ஒருங்கிணைவதாக. Let there be peace on everyone. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகட்டும். Touch your people individually. தனிப்பட்ட விதத்தில் உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக. Let them take place now. இப்பொழுது அற்புதம் நடைபெறட்டும். We possess it by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே அதை உரிமை பாராட்டுகிறோம். Lord we possess it right now. இப்பொழுது அதை உரிமை பாராட்டுகிறோம். No sickness can stand before the precious blood of Jesus. ஒரு வியாதியும் இயேசுவின் இரத்தத்தின் மேற்கொண்டு செல்ல முடியாது. Let every decayed organ now be made new. பழுதுபட்டிருக்கிற
அழுகிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சரீரத்தின் அவயவமும் இப்பொழுதே புதுப்பிக்கப்படுவதாக. Let the power of God touch every organ in their body. தேவனுடைய வல்லமையானது சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்தையும் தொடட்டும். May the Holy Spirit set them free. இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர்களை விடுதலை ஆக்கட்டும். Lord, I pray for the backslidden souls. Let them come back to the first love. பின்வாங்கி போனவர்கள், பின்மாற்ற ஜீவியத்தில் இருக்கிறவர்கள் இப்பொழுது உம்முடைய அநாதி சிநேகத்தினாலே இழுக்கப்படுவார்களாக. Give them the early anointing. ஆதி அபிஷேகத்தை தந்தருளுமாறு. And fill them with our power. உம்முடைய வல்லமையினாலே அவர்களை நிரப்புவீராக. Thank you that you have heard our prayers. ஜெபத்தை நீர் கேட்டமைக்காக மக்களே. Thank you, there's great rejoicing in heaven. பரலோகத்திலே பெருத்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறதுக்காக. Even as your children go now, let the angels of God go. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் கடந்து போகிறது வேளையிலே தேவ தூதர்கள் இவளோடு கூட கடந்து போவார்களாக. Jesus, you come with us. Yesuve neer engalodu kuda varum. Come Lord Jesus. Andavaraga Yesuve neer varum. Come into every one of our lives. Ovvoruvar ovvorudi vaalkilum neer varum andavare. Come into every one of our homes. Engalude veedugalukkullaga ovvorudi veedugalukkullagum varum. Thank you Lord for giving peace to thy children. Pillaiyilukku samadhanathai koduthirukkiradhukkaga nandri. Thank you for the deliverance. Vidudhaikkaga nandri. Thank you for the healing. Sugathirkkaga nandri. Thank you for the anointing. Abhishekathukkaga நன்றி. I thank you Father for some of them who have seen visions. தரிசனங்களை பார்த்திருக்கிற ஒரு சிலருக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். Lord, we give you all honor and glory. அப்பா, உமக்கே துதி கணம் செலுத்துகிறோம். Overcoming the powers of darkness and possessing the promises of the Almighty God, we pray this prayer in the name of our Lord Jesus Christ. வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி அந்தகார சக்திகளை மேற்கொண்டு ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆமென். பேர் சொல்லுமா? பியூலா. ஓ, you are Beulah. நல்ல கவனிங்கள். ஒரு மனுஷனை புகழ்வதற்காக அல்ல, பியூலா வந்திருப்பது சகோதருக்கு தெரியாது. பியூலா எங்கிருந்து வர்றாமா? சத்துவாச்சாரி. சத்துவாச்சாரி, நீ வந்திருக்கிறத டாக்டர் ஜான் ஜோசுக்கு சொன்னியா? இல்லை. எங்க உட்கார்ந்துருந்த? எப்படி எங்க உட்கார்ந்துருந்த? ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்துருந்த. சரி, அவர் அப்படி சொல்லும்போது சொல்லி உன் பேரை கூப்பிடும்போது நீ என்ன உணர்ந்தம்மா? ஹவு டிட் யூ ஃபீல் வென் Dr. John Joseph called out your name through the Holy Spirit? கடவுள் என்னோடு பேசினது போல ஒரு உணர்வு. ஆமென். 7 ஆண்டுகளாக குழந்தை இல்லாததனால நான் பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அதனால நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கச்சல அவர் என்னோட பேரை கூப்பிடும்போது ஆண்டவர் என்னோடு கூட இறங்கி இந்த நேரத்தில் என்னோட கர்ப்பத்தில் குழந்தை வைத்தது போல எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. நிச்சயமா கடவுள் எனக்கு இந்த ஆண்டிலே அந்த அற்புதத்தை செய்வார் என்பதை நான் விருதோடு விசுவாசிக்கிறேன். Praise the Lord.